கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லிவர்ஸ் மூலமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு சே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடியேன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தராக தேவன் இந்த மாசம் கொடுத்த வாக்குத்தபடி உங்களை ஆசீர்வாத நிதியாக வைப்பாராக. ஆமேன். சிரிப்பு மகளே, மீண்டும் தொடர்ந்து இந்த டெய்லி உழைத்த மூலியமா தேவன் இந்த நவம்பர் மாதம் நம்ம கொடுத்த வாக்குத்தை வைத்து நம்ம கர்த்துடைய விடுதலையும் கர்த்துடைய ஆசீர்வாதையும் கர்த்துடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதி அங்கமும் 12:2 கடைசி வார்த்தை, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளும் போதே நீங்க ஆமேன், எஸ் லார்ட், நான் விசுவாசிக்கிற சுவாமி, இந்த வாக்குத்தத்தம் எனக்காகவே என் குடும்பத்துக்காகவே என்று சொல்லும் போது நம்பும் போது கர்த்தர் உங்களை அப்படி இந்த மாசம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமேன். சிரிப்பி மகளே, தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரம வாழ்க்கையில் கொடுத்து அந்த வார்த்தையை நிறைவேற்ற காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அவனோட வாழ்க்கையில அதை நிறைவேற்றினார். அதுக்கு காரணம் ஆபிரமுக்குள்ள இருந்த சில ஆவிக்குரிய நல்ல குணங்கள். முதலாவது பார்த்தோம், இந்த வாக்கு தத்துவம் ஆபிரம வாழ்க்கையில நிறைவேற ஆபிரம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்படுகிற மனுஷன். ரெண்டாவது பார்த்தோம், தேவனை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்கிற தெய்வ மனுஷன். மூணாவது பார்த்தோம், ஆபிரகாம் தேவனோட வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒரு தெய்வ மனுஷன். இன்னைக்கு நாலாவது பார்க்கும்போது ஆபிரகாம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை மறக்காமல் நினைவு கூறுகிற ஒரு மனுஷன். என்னன்னு பார்க்கும்போது நீங்க ஆதியாகமம் 14:20 Genesis 14:20 நீங்க ஆதியாகமம் 14:20 வார்த்தை சொல்கிறது, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துல 1/10 தேவனுக்கு அவனு கொடுத்தானா. ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கடன் பிரச்சனைக்குள்ள, பணம் நெருக்கத்துக்குள்ள, பணம் கஷ்டத்துக்குள்ள தவிச்சு கொண்டு நம்ம பார்க்கறது. காரண பிரியமாகளே, இன்னைக்கு அநேகர் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இந்த தேவனுடைய சத்தத்துக்கு இன்னைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க காரணம் கவனிங்க. இங்க வேதம் சொல்றது, தேவன் ஆபிரகாம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துல 1/10 கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தான். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு நிறைய நான் ஊழியத்தில் பார்க்கும்போது நிறைய ஆண்டு பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க, என் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், என் பிஸ்னஸ் உயர்ந்திருக்கணும், நான் செய்கிற வேலை பர்மனெண்ட் வேலையா கவர்மெண்ட் வேலையா நல்லா அதிகமாக கை நிறையும் சம்பளம் கடவுள் கொடுக்குற மாதிரி கிடைக்கணும். அதே போல் நிறைய பேர் ஜெபிப்பாங்க, டெய்லி மாதம் முழுவதும் ஜெபிப்பாங்க, எஸ்அப்பா நான் வேலைக்கு போகும்போது பிஸ்னஸ்க்கு போகும்போது வரும்போது எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எந்த தீங்கு எந்த பொல்லாம் படக்கூடாது, வேலை செய்யக்கூடிய ஞானம் கொடுங்க, விலை கொடுங்க, வேலை இடத்துல எஜமான்ட்ட இறக்கத்தை காமிங்க, தயவு காமிங்க, அங்கே சமாதானமாக இருக்கட்டும், எந்த பிசாசு போட்டு வரக்கூடாது, எனக்கு வேலை பர்மனெண்ட்டாக இருக்கணும், எனக்கு ரெகுலர் வேலை இருக்கணும், என் பிஸ்னஸ் என் வேலையை அதிகரிக்கும்னு ஜெபிப்பாங்க. ஆனால் கடைசி மாதத்தில் சம்பளம் வர அன்னைக்கு ஏசப்பாவை மறந்துடுவாங்க, அவங்க ஜெபிக்கவும் மாட்டாங்க, ஏசப்பாவை துதிக்கவும் மாட்டாங்க, கர்த்தரை நினைக்கவும் மாட்டாங்கங்க. சம்பளம் வந்த உடனே ஏசப்பா விட்டு காசுக்கு பின்னால் யோசிச்சுட்டு பிளான் பண்ணுவாங்க, இந்த மாதத்தில் சம்பளம் வந்திருக்குது, என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி செலவு பண்ணலாம், எப்படி இதை நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வேதம் சத்தியம். இன்னைக்கு அநேக கள்ள ஊழியக்காரர்கள் தேவோட வார்த்தைக்கு விரோதமா கத்தோட பிள்ளை ஆசுவமா பல விதமான தவறான உபதேசம், தசம கொடுக்கூடாது, காணி கொடுக்கூடாது, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கூடாது. நான் சொல்ல காணிக்க ஊழியக்காரர்கள் தசங்கம் ஊழியக்காரர்களே, நாங்கள் ஊழியர் செய்வது கர்த்தருக்கு, ஒரு ஊழியர் செய்தால் கர்த்தர் கூலி கொடுப்பார். ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தேவன் வச்சுக்கிற கீ குடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் தேவன் ராஜ்யத்துக்காக, தேவனுடைய சபை வளர்ச்சிக்காக, சுவிசேஷம்
அறிவிப்புக்காக நிறைய ஏழை ஜனங்களுடைய ஆசுவதற்காக அன்பு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்த எத்தனை ஏழைகள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் போட வஸ்திரம் இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் எத்தனோ ஏழைகள் ரோட்டு ஓரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் ஆட்டோ ஸ்டாண்டர்ட் கடை ஓரத்தில் மோரி பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. அப்போது கிறிஸ்தவர்கள் ஆதாயத்தில் ஒரு பங்கு தேவன் ராஜ்யத்துக்காக சபை வளர்ச்சிக்காக அதே போல் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஏன்னா ஆத்ம ரட்சிக்க பண்ணோம் சுவிசேஷம் இன்னைக்கு நம்ம தேசத்தில் எத்தனோ கோடிக்கான மக்களுக்கு இயேசு அறிவிக்கப்படலை. இயேசுனா யாரும் தெரியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? காசுக்காக ஊழியம் இல்லை, ஆனால் ஊழியத்துக்கு பணம் தேவையில்லையா? அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகள் மூலிமா தான் அதை சந்திக்க தேவன் விரும்புகிறார். உங்கள் ஆதாயத்தில் நீங்கள் போகிற சபைக்கு உங்கள் ஊழியக்காருக்கு நீங்கள் ஒரு பங்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல அனுபவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துப்போம். இந்த அனுபவம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. கர்த்தரவனே ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? தகப்பனே இந்த நல்ல வெளிக்காக சோத்திரப்பா, இந்த டெய்லிஸ் மூலிமா யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு ஆபிரம போல நீங்கள் கொடுக்குற எல்லா ஆதாயத்தில் ஒரு பங்கு உங்களோட ஊழியத்துக்கு உங்கள் ராஜ்யத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஏழைகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் கொடுக்குறாங்களோ அந்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, அந்த கரங்களை உயர்த்துங்கப்பா. அவங்க செய்கிற பிஸ்னஸ், அவங்க செய்கிற வேலைகள், அவங்க குடும்பங்கள், அவங்க வாழ்க்கை, அவங்க வீடு, அவங்க பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ.